வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் நெல்லைமா நம்பி. இன்றைக்கி நம்ம டைடல் ஹைப்போதீசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைடல் ஹைப்போதீசிஸை 1919 சார் ஜேம்ஸ் ஜீன் அப்படிங்கிறவர் முத ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை 1929 வந்து ஹெரால்ட் ஜெஃப்ரே அப்படிங்கிறவர் வந்து மாடிஃபை பண்ணுறாரு. சார் ஜேம்ஸ் ஜீன் என்ன சொல்கிறாருன்னா, யூனிவர்ஸில் வந்து ப்ரிமிட்டிவ் சன் அப்புறம் இன்ட்ரூடிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் இருக்குது. இந்த ப்ரிமிட்டிவ் சன்னை விட இன்ட்ரூடிங் ஸ்டாரோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கனால அதோடய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் அந்த ப்ரிமிட்டிவ் சன்னில் உள்ள ஒரு ஹியூஜ் மாஸ் வந்து எஜெக்ட் ஆகுது. அந்த எஜெக்ட் ஆகிற போர்ஷன் வந்து சிகர் ஷேப்பில் இருக்குது. அதாவது இந்த டைடல் ஹைப்போதீசிஸை நியூட்டன் லா கூட சார் ஜேம்ஸின் வந்து ரிலேட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த மாஸ் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் சன்னும் மாஸ் ஆஃப் த இன்ட்ரூடிங் ஸ்டாரையும் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ எது மாஸ் கூட இருக்கோ அது வந்து ஹியூஜ் மாஸை எஜெக்ட் பண்ணுது. இப்போ இன்ட்ரூடிங் ஸ்டாரில் வந்து மாஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம ப்ரிமிட்டிவ் சன்னில் உள்ள ஹியூஜ் மாஸை வந்து இன்ட்ரூடிங் ஸ்டார் வந்து எஜெக்ட் பண்ணுது. அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், அதாவது ப்ரிமிட்டிவ் ஸ்டாரு ப்ரிமிட்டிவ் சன்னுக்கும் இன்ட்ரூடிங் ஸ்டாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம ப்ரிமிட்டிவ் சன் பக்கத்தில் இன்ட்ரூடிங் ஸ்டார் வருது. அப்படி இன்ட்ரூடிங் ஸ்டார் கிட்டே வரும்போது அதுலேருந்து ஒரு ஹியூஜ் மாஸ் வந்து எஜெக்ட் ஆகுது. அப்படி நம்ம இன்ட்ரூடிங் ஸ்டார் மூவ் ஆகி அதோட பாத்தில் போயிட்டே இருக்குது. இந்த ஹியூஜ் மாஸோட வந்து அந்த இன்ட்ரூடிங் ஸ்டாரோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் டிட்டாச்சட் ஆகி கொஞ்சம் தூரத்தை ஃபாலோ பண்ணி போகுது. அப்புறம் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனவுடனே அந்த டிட்டாச்சு போர்ஷன் வந்து அப்படியே கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கு. அப்புறம் ஆஃப்டர் சம்டைம்ஸ் அந்த கண்டென்ஸ்டு போர்ஷன் வந்து பிரேக் ஆகுது, 9 பிளானட்ஸாக பிரேக் ஆகுது. இது நம்ம எவிடன்ஸ் என்னென்னா, சென்டரில் ஜூபிட்டர்னும் சேட்டனும் பிக்காக இருக்குது, அதாவது சிகர் ஷேப்பில் நம்ம ரவம்பஸ் மாடலில் இருக்கும். அப்படி பிரேக் ஆன போஸ்டர் வந்து கொஞ்ச நாளில் அதோட ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சராக மாறி அப்படியே நம்ம ப்ரிமிட்டிவ் சன்னை ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கு. இந்த தியரியை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சிகர் ஷேப்பில் வந்து ரெண்டு எஜஸ்மே ஷார்ப்பாக இருக்குது, அதனால தான் நம்ம வெர்குரி வீனஸ்லாம் ஸ்மால் பிளானட்ஸ் ஆகும், அப்புறம் சேட்டானும் ஜூபிட்டரும் பெரிய பிளானட்ஸாகவும் இருக்குது. அடுத்தாலாம் நம்ம ப்ளூட்டோ வந்து கடைசி எண்டு, அதுவும் ஸ்மால் பிளானட்ஸாக இருக்குது. இந்த தியரியை 1929 சார் ஹெரால்ட் ஜெஃப்ரே வந்து மாடிஃபை பண்ணுறாரு. ஏன்னா நம்ம யூனிவர்ஸில் சார் ஜேம்ஸ் ஜீன் என்ன சொன்னார்னா, ஒரு இன்ட்ரூடிங் ஸ்டாரும் ஒரு ப்ரிமிட்டிவ் சன்னும் இருக்குன்னு சொன்னார். நம்ம ஹெரால்ட் ஜெஃப்ரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இன்ட்ரூடிங் ஸ்டார் இருக்குது, ஒரு ப்ரிமிட்டிவ் சன்னும் இருக்குது, அதே சேம் டைமில் ஒரு அதர் ஸ்டாரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அதர் ஸ்டாரும் இந்த இன்ட்ரூடிங் சன்னும் இல்லை, இந்த அதர் ஸ்டாரும் இன்ட்ரூடிங் ஸ்டாரும் ரெண்டுமே டைரெக்டாக மெட் ஆகிற நேரம் கிராஷ் ஆகுது. அந்த ஸ்கேட்டர் பார்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் சன் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி கவர் ஆகுது. அப்புறம் நம்ம இன்ட்ரூடிங் ஸ்டார் வந்து அப்படியே நம்ம ப்ரிமிட்டிவ் சன் கிட்டே வரும்போது அந்த அதை கவர் பண்ண டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸும் அந்த கேசியஸ் மெட்டீரியல்ஸும் மட்டும் ரிமூவ் ஆகி ஒரு இன்கேண்டசன்ட் ஃபிலமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது சைகர் ஷேப்பில் இருக்குது. அது வந்து அப்புறம் நம்ம இப்போ சார் ஜேம்ஸ் ஜீன் சொன்ன மாதிரி பிரேக் ஆகுது. அப்புறம் அதே மாடலில் ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனாலும் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதில் ஒரு கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னு பாரிஸ் கை சொல்லியிருக்காரு. என்னென்னா, நம்ம சன்னுக்குள்ளே டிஸ்டன்ஸையும் பிளானட்ஸ்குள்ள டிஸ்டன்ஸையும் வந்து அவங்க ஒழுங்காக சொல்லலைனால இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சன் வந்து லைட் அட்டாமிக் வெயிட் உள்ள பார்ட்டிகல்ஸ், அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரி உள்ளதால் கான்ஸ்டன்ட்டால் மேட் ஆயிருக்கு. நம்ம எர்த் வந்து ஹை அட்டாமிக் வெயிட் உள்ளதால் கான்ஸ்டன்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ப்ரிமிட்டிவ் சன்லேருந்து எப்படி நம்ம பிளானட்ஸ்லாம் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. அப்புறம் மெர்க்குரியும் வீனஸும் வந்து சன்னுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா சேட்டிலைட்ஸ் வந்து அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், ஆனால் அதுலேருந்து சேட்டிலைட்ஸ் இல்லை. அதை விட அதுக்கு அடுத்த மெர்குரி வீனஸ் எர்த் மாஸ் அப்புறம் சேட்டான் ஜூபிட்டரில் வந்து ரெண்டு பெரிய பிளானட்ஸு, அதில் வந்து நிறைய சேட்டிலைட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சன்னுக்கு நியரஸ்ட்டு பிளானட்டான மெர்குரி வீனஸில் வந்து சேட்டிலைட்டில். அப்போது இந்த ஹைப்போதீசிஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம இது போன்ற நிறைய நல்ல ஹைப்போதீசிஸ் மற்றும் தியரிகளை பார்ப்போம். மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.